வில்சன் டேவிட் அவங்க சொல்லியிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் இன் எ போரிங் வே, பேட் ரெக்கார்டிங், யூ டோன்ட் நீட் டூ பீப்புள் டு திஸ் டு சே தி சேம் திங் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது நாங்கள் ஆல்ரெடி சரி பண்ணிட்டோம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தைய ஓப்பனில் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ வந்து இப்போ ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரல வராதின்மை வராமல் பார்த்துக்கிட்டோம். அதனால சாரி. சாஹிப் ஐபிஎம் அவங்க சொல்லியிருக்காங்க, ஏ இட் இஸ் ட்ரூ, ரிவீல் 1400 இயர்ஸ் அகோ, இன்ஷா அல்லா பிரதர்ஸ் ப்ளீஸ் கீப் இட் இன் யுவர் டேபிள், சே பிஸ்மில்லா அண்ட் ஹாஃப் யூ பிளாக் சீட் எவ்ரி டே அண்ட் சே அல்ஹம்துல்லா ஆஃப்டர் ஈட் இட், யூ ஆர் ஆல்ரெடி ப்ரொடெக்டட், சீ த ப்ராப்பர் வேர்ட் பிலோ. அபு ஹுரைரா நரேட்டட் தட் த மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் said, யூஸ் திஸ் பிளாக் சீட் ஃபார் இன்டீட் இட் கண்டெய்ன்ஸ் எ கியூர் ஃபார் எவ்ரி டிசீஸ் எக்ஸப்ட் அஸ்ஸாம், அஸ்ஸாம் மீன்ஸ் டெத். அபு ஹுரைரா நரேட்டட் தட் த ஹியர் த மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் say, இன் பிளாக் சீட் தெர் இஸ் எ ஹீலிங் ஃபார் எவ்ரி டிசீஸ் எக்ஸப்ட் த ஸாம், ஸாம் மீன்ஸ் டெத், அல்லாஹ் அண்ட் ஹிஸ் மெசஞ்சர் நோஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் மாதிரி அவங்க வந்து அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க சார். இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பதிவு பண்ண ஒரு விஷயம். எவ்வளோ கோடான கோடி மருந்துகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அதில் கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அது க்யூர் பண்ணும், சரி பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் பதிவு பண்ண நண்பருக்கு மிக்க நன்றி சொல்லுறோம். சசிதரன் தரன், கருஞ்சீரகம் லேடிஸ் டெய்லி சாப்பிடலாமா சார்? இல்லை, லேடிஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கரைஞ்சிருக்கிறது வந்து டெய்லி எடுத்துக்காதீங்க. அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாதவிடாய் காலங்களில் நீங்கள் மாதவிடாய் ஆரம்பிக்க அது அந்த பிரீட்ஸ் வந்து ஆரம்பிக்க டைமிங்கில் ஒரு 5 days முன்னக்கூட்டியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிடணும். ரெகுலர் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிளட்டை வந்து இதை வந்து கிளாட்டை உடைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கரைஞ்சிருக்கிறதுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான மாதம் உதிரப்போக்கு போக ஆரம்பிச்சிடும், தண்ணியாக்கி விட்டுரும். இப்போ வந்து மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க அவங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக வர்றவங்க கருஞ்சீரகத்தை வந்து அழகாக சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உடம்பு ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருஞ்சீரகத்தை வந்து விட்டு விட்டு தான் சாப்பிடணும். வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டுக்கலாம். அளவு வந்து சொல்லி தந்துருப்பாங்க, அந்த அளவுபடியே நீங்கள் சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அளவை கூட்டக்கூடாது. அளவு கூட்டினான்னா மருத்துவ குணமே மாறிடும். அதனால வந்துட்டு அளவு சரியான அளவில் சாப்பிடணும், அது முன்னக்கிட்டே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கவனித்து சாப்பிடுங்க. ஆரிஃபா நிஷா, எஸ் அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ் யூஸ் திஸ் கருஞ்சீரகம் ஃபார் 99 டிசீஸ் எக்ஸப்ட் டெத், மாஷா அல்லாஹ். 99 நோய்களை வந்து சரிப்படுத்தும் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுதுங்கிறது ஊர்ஜிதம் படுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து கருஞ்சீரகத்தை பற்றி உலகளாவிய வந்து ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து ரிசல்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தாக்கும் நம்ம சொல்லுவோம், அதை நீங்கள் கவனித்து கொண்டு பார்த்துட்டு வாங்க. இதில் என்னென்னா, 1400 வருடத்துக்கு முன்னக்கூட்டி அவங்க சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி வந்து பதிவாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்க வந்து பல 1000 வருடங்களுக்கு முன்னக்கூட்டி, அதாவது வந்து கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இதே விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இறை நேசர்கள் எல்லாருமே இந்த கருஞ்சீரகத்தை பற்றி நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் கவனித்து பார்த்தா ரொம்ப நல்லது. அப்புறம் சங்கீதா அவங்க சொல்லியிருக்காங்க சார், குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாமா, ப்ளீஸ் டெல் மீ சார். கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பத்தை வந்து கிளச்சி விட்டுரும். கருஞ்சீரகத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் வந்து எங்கே வந்து கிளாட் ஆகுதோ அதை வந்து கிளச்சி விட்டுரும். அதனால அதை குழந்தை வந்து தறிக்க விடாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கருஞ்சீரகத்தை வந்து அந்த காலகட்டத்தில் குழந்தை வந்து அது வந்து ஜனிக்கிற டயத்தில் கண்டிப்பாக கருஞ்சீரகம் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை ஜனிக்காது. ஆனால் ஜென்ஸ் எடுத்துக்கிடலாம், அழகாக எடுத்துக்கிடலாம். லேடிஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க.